ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். இன்றைய தினம் உலகத்திலேயே மிகவும் ஒரு அதிசயமான மனிதனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சில நேரத்துக்கு தொடக்கத்தில் நானே நம்ப இல்லை, நீங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தொடக்கத்தில் நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோவை நான் கதைச்சி முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், வேறு எங்கேனாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உண்மையாக நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை தான் சொல்ல போகிறேன். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70-80 வருடங்களாக வந்து சாப்பிடவே இல்லை, வாழ்நாள் பூராக சாப்பிடாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடிக்காம ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்திருக்கான் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். இந்தியா நாட்டில் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஒரு மனுஷன், ஒரு ஆன்மீகவாதி இப்படி வாழ்ந்திருக்கிறார். இப்படி ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் இந்தியா நாட்டில் நடந்திருக்கு. இது தெரியாமல் நான் கூட எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். இன்றைய தினம் இந்த விஷயத்தை கதைக்கும் பொழுது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், இதை வந்து பார்த்து பிரமிக்காத மனிதர்கள் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் ரெண்டு வருடமில்ல, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 70 வருடத்துக்கும் அதிகமாக வாழ்நாளில் தண்ணி குடிக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ஆனால் அந்த மனுஷனால் நம்மளை விட பலமாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் 90 மட்டும் வாழ்ந்து இறந்து போன மிகப்பெரிய சாதனை படைத்த மிகப்பெரிய அதிசயமான மனிதனை தான் நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரகலாத் ஜானி அப்படின்றவர் தான் இந்த மனிதனுடைய பெயர். குஜராத்தில், இந்தியா நாட்டில், குஜராத்தில் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக தெரியப்படுது. பல விஞ்ஞானிகள், அதாவது அபிரகாம் லிங்கன்ல சாரி, அப்துல் கலாம் ஐயாவாக இருக்கலாம், இன்னும் பல விஞ்ஞானிகள்லாம் இவரனுடைய என்னென்று இப்படி ஒரு மனசை சாப்பிடாமல் உயிர் வாழ முடியும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆராய்ச்சியின் முடிவில் பல கண்டுபிடிப்புகள், பல ரகசியமான விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்திய அரசாங்கத்தால் மிகவும் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. ஏன் ரகசியமாக பாதுகாக்கப்படுது அப்படின்ற பல விஷயங்களை நான் வீடியோவினுடைய எண்டிங்கில் சொல்கிறேன். முதலாவது இவர்களுடைய தொடக்க வாழ்க்கையிலேருந்து பார்க்கலாம். 1929 ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா 13 இந்தியா நாட்டில், குஜராத்தில் தான் இந்த பிரகலாத் ஜானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறார். ஸோ இவர் சாதாரணமாக பிறந்திருந்தாலும் இவரனுடைய குடும்பத்தில், இவங்க வாழ்கிற அந்த பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காட்டுப்பகுதியில் அம்பிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுளாக நம்பப்படுற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து மிக பக்தியாக அந்த கோயிலுக்கு செல்வாங்க. இந்த மனிதரும் இந்த பிரகலாத் ஜானி அப்படின்ற நபரும் நினைக்கிறாங்கன்னா கோயிலுக்கு போறாங்க. இது வளமையான இடம், எல்லாரும் செய்யறது தானே. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழு எட்டு வயது இருக்கக்கூட அந்த பிரகலாத் ஜானி அப்படின்றவர் இந்த கோயிலை விட்டு வீட்டை வர்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். வர்றதவையே நிப்பாட்டிடுறாரு. ஸோ இவங்களோட வீட்டு அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னா, என்னடா கோயில்லையே
இவனை கைவிட்டுறாங்க, இவனுக்கு பைத்தியம் போல மென்டல் போல ஏதோ அப்செட் ஆயிருச்சு போல இருக்கு, இவனோட மல்லுக்கட்டை இல்லாத அப்படின்ட்டு வந்து அவங்க கைவிட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்கள் போகுது, ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு 1940 ஏழு எட்டு வயதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா, இவர் அறிவிக்கிறார்ன்னா சொல்கிறார், அங்கே வர்ற ஆலயத்துக்கு வர்ற கட்டிலாம் சொல்கிறார், நான் வந்து இனிமேல் சாப்பிட மாட்டேன், நான் வந்து இனிமேல் சாப்பிட்றது எல்லாம் நுப்பாட்ட போகிறேன், எனக்கு வந்து ஒரு கடவுளினுடைய இந்த கோயில் அம்பிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் எனக்கு கிடச்சிருச்சு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் என்னடா பைத்தியக்கார மாதிரி கேட்குறான், சாப்பிடாமல் இருக்க போகிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் சாப்பிட்றது உண்மையாகவே நுப்பாட்டிடுறு. ஸோ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் சாப்பிட்றதே இல்லை, சாப்பிடாமல் உயிர் வாழ்றார் அப்படின்றத வந்து நம்ப தொடங்குறாங்க. அவங்களோட இருக்கிற நபர்கள்லாம் சாப்பாட தொடரானே இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கொள்கிறாங்க. காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா, தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு இருந்தவர் தண்ணியும் குடிக்க மாட்டேங்கிறார். ஸோ சாப்பாட்டையும் நுப்பாட்டிட்டு குடிக்கிற தண்ணியையும் நுப்பாட்டிட்டு, அப்போ அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அதிசயம், எல்லாருமே இவரை கடவுள் போட வழிபட தொடங்குறாங்க. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் கூட தொடங்குது, பல மனிதர்கள் இவரை சந்திக்க வர்றாங்க. இவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்னையை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னையை யாருமே வந்து தொந்தரவு செய்யாதீங்க, கூட்டம் எல்லாம் கூடாதீங்க, நான் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கணும், இந்த கோயிலில் நான் வந்து தியானம் செய்யணும், என்னையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கடவுளோட நான் இணையிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்து வித்தியாச வித்தியாசமெல்லாம் கதைக்க தொடங்குறாங்க. இது வந்து அந்த பிரதேசத்தில் அந்த ஊரில் எல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இப்படி பிரகலாத் ஜானின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் உயிர் வாழ்றார் அப்படின்றது மிக ஃபேமஸ் ஆகுது. அப்போ இப்படி ஃபேமஸ் ஆகக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு வைத்தியசாலையில் வந்து டாக்டர்ஸ் மாதிரிலாம் கதைக்க தொடங்குறாங்க. இப்படி ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாராமே, இவர் வந்து சாப்பிட்றது இல்லையா, தண்ணி குடிக்கிறது இல்லையா, மக்கள்லாம் வந்து பயங்கரமாக இவரை வந்து பின்பற்றுறாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க அப்படின்லாம் வந்து. அப்போ அதுக்கு இந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பைத்தியமா, இப்படியெல்லாம் வந்து யார் மனசும் சாப்பிடாமல் உயிர் வாழிருமா, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சயின்ஸே என்ன சொல்லுது, 10 மேக்ஸிமம் சாப்பிடாமல் இருந்தாலே வந்து செத்து போயிடுவானுகள், நம்மளால் உன்னால் என்னால் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கே இல்லாமல் ஏழாது தானே, அப்போ இதெல்லாம் போய் தானே, இன்னமும் இந்த மக்கள் எல்லாம் முட்டாள்தனமாக இதெல்லாம் நம்பி கொண்டிருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள கழிச்சு கொள்கிறாங்க. அதில் ஒரு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இல்லை அப்படி பொய்யோ உண்மையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களெல்லாம் ஏமாறுறாங்கன்னா நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணத்தானே வேணும், கூட்டிக் கொண்டு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற மாதிரி இருக்கு, நாம் செஞ்சு விடுவோம். ஸோ அதன் பிற்பாடு என்ன செய்யறாங்க, மக்கள்லாம் இது பொய்யன்ட்டு வந்து நம்ம அவங்க போகிறாங்க, அவ்வளோ தானே அப்படின்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிரகலாத் ஜானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டிக் கொண்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவர் என்ன செய்கிறேன்னா, மக்களுக்கு இது வந்து நம்பணும், இது ஒரு பொய்யில் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக ஓகே பண்ணிடுறேன். ஸோ என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டிக் கொண்டு வந்து
ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 10 to 15 days வந்து இவர் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல், குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்லாமல், எந்த ஒரு வசதிகளும் வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்டது குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்லாமல் வந்து ஒரு ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக வச்சுருக்காங்க. 15 to 16 days ஆராய்ச்சி வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகுது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி குடிக்க இல்லை, ஒரு சொட்டு சாப்பாடு சாப்பிட இல்லை, சாப்பிட்றதுக்கு சந்தர்ப்பமும் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இல்லை. இவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டால் மாத்திரம்தான் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ளே அந்த டாக்டர்ஸ் மார்க் எல்லாருக்குமே வந்து பயங்கர ஆச்சரியம், என்னடா அவன் சாப்பிடாமல் இருக்கிறான், சாப்பிடாமல் ஒரு மனுஷன் இருக்கவே இல்லாதே, சயின்ஸையே அவன் வந்து உடைச்சிட்டானே, சயின்ஸ் அப்படின்றதே பொய் அப்படின்ற மாதிரிக்கு அவன் செய்கிறானே அப்படின்ற மாதிரிக்கு போயிடுச்சு. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து ஆராய்ச்சி செய்கிறார், இன்னும் பல விஞ்ஞானிகள்லாம் வர தொடங்குறாங்க, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஞ்ஞானிகள்லாம் இவர் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 2020 பார்த்தீங்கன்னா மே மாதம் 26 இவர் இறந்து போயிடுறார். கிட்டத்தட்ட 1929 பிறந்து 2020 வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 90 இருக்கும் பாருங்க, 90 மட்டும் வாழ்ந்திருக்கிறார். அதில் 70 வருடம் வந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமலே வாழ்ந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய அதிசயம், உலகத்தில் எவ்வளோ அதிசயங்கள், எவ்வளவோ வேர்ல்டு ரெக்கார்ட், கின்னஸ் ரெக்கார்ட் எப்படியெல்லாம் வந்து கதைக்கிறாங்க, எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, என்னென்னமோ நடக்குது. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்றத சொல்லக்குள்ள எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்தியா நாட்டில் குஜராத்தில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களால் என்னால் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியுமா, மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடலாட்டிங்கன்னா சுருண்டு விழுந்துருவேன். ஆனால் ஒரு வருடம் 2 இல்லை, கிட்டத்தட்ட 70-80 தண்ணி குடிக்காம, ஒரு சொட்டு சாப்பாடு சாப்பிடாம, நம்மளை விட பலமாகவும் ஆரோக்கியமாகவும் அதிக வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு சாதனையை தான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் என்ன வித்தியாசமான உணர்வை உணர்ந்திருக்கிறீங்க, உண்மையா பொய்யான்ற கட்டாயம் உங்களுக்கு கேள்வி வந்தே ஆகும். இதெல்லாம் பொய், இந்த நிக்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொய்யான ஒரு தகவல் வந்து சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் யோசிப்பீங்க. ஒரு பொய்யுமே இல்லை. நீங்கள் சந்தேகம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. அவருடைய பேரை சரியாக சொல்கிறேன், பிரகலாத் ஜானி அப்படின்றவர் தான், ஒரு ஆன்மீகவாதி. அவரை சர்ச் பண்ணி பாருங்கள், அவர் கிட்டத்தட்ட ஒரு கேர்ள் மாதிரிக்கு முடியெல்லாம் வளர்த்து மூக்குத்தி மாதிரி எல்லாம் குத்தி ஒரு வேற கெட்டப்பில் தான் இருப்பார். பார்க்கக்குள்ள ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றது பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தப்பட்ட நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்கும். ஆனால் இந்திய அரசாங்கம் அதனுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம், யுத்தம் ஏதோ ஒரு நாடோட யுத்தம் வந்தால் அந்த வீரர்கள் சாப்பிடாமல் உயிர் வாழ்கிறதுக்கான நிறைய சீக்ரெட் இவங்கள்ட்ட கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறேன். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.